ஹாய் ஹலோ, வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். ஃபேசினேட்டிங்கான பல தகவல்கள் அழகு தமிழோடு கொஞ்சம் ஆங்கில ஆளுமையும் கலந்து கற்க கேட்க. ஹியர் வி கோ வித் 360 டிகிரி ஆஃப் ஃபேன்டாபுலஸ் லேர்னிங் வித் அறிவலை பாட்காஸ்ட், brought to you by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெடிபட்டி, நாமக்கல். ஹாய் ஹலோ வணக்கம், ஐ எம் எஸ் நிவேதா, 12th ABM ஃப்ரம் கைலாஷ். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை என்பது தமிழ்நாட்டின் அரசியல் திட்டம் சார்ந்த சட்டங்களை இயற்றும் அவையாகும். இது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ளது. இதன் தோற்றம் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாடு சென்னை மாகாணமாக இருந்தபோதே இப்பேரவை செயல்பட்டு கொண்டிருந்தது. தொடக்கத்தில் இது மேலவை கீழவை என இரு அவைகளாக இருந்தது. 1986 சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. தற்பொழுது ஓரவை கொண்ட சட்டமன்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடைமுறையில் இருப்பது 16வது சட்டப்பேரவை ஆகும். சட்டமேலவை பற்றி சில தகவல்கள். 1921ஆம் ஆண்டு சட்டமேலவை உருவாக்கப்பட்டது. இதன் ஆயுட்காலம் 3 ஆண்டுகளாக முடிவு செய்யப்பட்டது. இதன் மொத்த உறுப்பினர்கள் 132 பேர். அதில் 34 உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்பட்டனர். மற்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்திய அரசாணை 1935 படி சென்னை மாகாணத்தில் சட்டமேலவை மற்றும் சட்டப்பேரவை என இரு அவைகள் அமைக்கப்பட்டது. இந்திய அரசாணை 1935 படி இம்மன்றம் இரு அவைகளாக பிரிக்கப்பட்டு கூட்டு மன்றமாக அழைக்கப்பட்டது. இரு அவைகளும் சம அதிகாரம், சம ஆற்றல் கொண்டவை. ஆனால் நிதி வழங்கல் போன்ற மசோதாக்கள் சட்டமன்றத்திலேயே நடைபெறும். இச்சட்டமன்றத்தின் கீழவையான மாநில சட்டப்பேரவை மாநில அரசுகளுக்கு சட்டமியற்றும் இடமாக செயல்படுகிறது. இப்பேரவையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில தேர்தல் ஆணையத்தால் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பங்கு பெறுவர். இம்மன்றத்தின் தலைவராக சட்டப்பேரவை தலைவர் செயல்படுவார். பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னா, பிரதான எதிர்க்கட்சி என்கின்ற தகுதியை பெறுவதற்கு 2 முக்கிய விதிகள் உள்ளன. முதலாவதாக, ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியாக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 2வது விதி பார்த்தோம்னா, குறைந்தது 24 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இவை இரண்டையும் பெற்றிருக்கும் கட்சி பிரதான எதிர்க்கட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படும். பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் கேபினட் அமைச்சருக்குரிய தகுதியை பெறுவார். இதனுடைய காலவரை பார்த்தோம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினர்களும் 5 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பணியாற்ற கடமைப்பட்டவர்கள். 5 ஆண்டுகள் முடிந்த பின்னர் மாநில பொது தேர்தல் நடைபெறும். இதில் பேரவை கலைப்பு என்பது அவசர பிரகடன காலங்களில் இப்பேரவை உறுப்பினர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலும் பதவி வைக்க அனுமதிக்கப்படுவர் அல்லது மன்றம் கலைக்கப்படும். 1969ஆம் ஆண்டு சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட போது மேலவையின் பெயரும் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று மாற்றப்பட்டது. தற்பொழுது தமிழ்நாடு ஓரவை கொண்ட சட்டமன்றமாக செயல்படுகிறது. சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. 14 செப்டம்பர் 2020 தற்போது வரை கலைவாணர் அரங்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தை பற்றி பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் நிவேதா, பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி.